கன்னட கொடி சிகப்பு மஞ்சள் கொடி தவிர எந்த கொடியுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி இருக்கு, பாஜக இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு, அந்த கட்சி கொடியெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற கேள்வியே எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப அப்படி ஒரு தமிழகமா வந்து நமக்கு ஒரு கொடியை உருவாக்கி நாம இந்த தமிழ்நாட்டை மாத்தணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 30 ஆண்டுகள் ஆகும். அப்ப 30 ஆண்டுகள் பின்தங்கி தமிழ்நாடு இருக்குது கர்நாடகா விட. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு அடையாளத்தை அச்சு பதிச்ச மாதிரி பண்ணி வச்சிட்டான். இவர்கள் வந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு போராட்டம் அது. நான் சொல்லுவேன், நான் இந்திய எதிர்த்தம்னா இங்க தமிழை வாழ வச்சிருக்கணும் சரியா, இந்தி வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பதாகையெல்லாம் அடிச்சு சுத்தினாங்கல்ல, இவர்களால வந்துட்டு ஆங்கிலம் வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாரும் தூக்கு போட்டு செத்து போயிடுவானா? எல்லாரையும் வந்து வாழ வைக்க முடியும், ஆங்கிலம் இல்லாமல இந்த மக்களை வாழ வைக்க முடியும். இந்தி திணிப்பு முதல்ல வந்து கொண்டு வந்தாங்க, நம்ம வந்து அதை அடிச்சு துரத்தி விட்டோம். சோராக்கி சாப்பிடும் போது ஊறுகாய் வந்து தேவைன்னா எடுத்துக்கிறோம், ஊறுகாயவே சாப்பாடை சாப்பிட முடியுமா? இந்த ஒட்டுமொத்தம் தமிழர்களவே வந்துட்டு ஒரு ஆங்கிலேயர்களா மாற்றி வைக்கப்பட்டுச்சு இல்லையா? இதை எதிர்க்கலன்னா வந்து என் மொழி சுத்தமா தமிழ் மொழியை அழிச்சிருவாங்க. முதல்ல வந்து இந்த ஆங்கிலம் தான் உலகத்தையே ஆளுதுன்னு நினைக்கிறதே தவறு. சைனாலேருந்து ரஷ்யாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாமே வந்து தாய்மொழியில் படித்ததுனால புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். இங்கே வந்து எதுவுமே இல்லை, ஒரு மனப்பாட கல்வி மாதிரி படிச்சுட்டு இவன் போய் என்ன பண்ண போகிறான்? நான் கேட்குறேன், நான் சைனாவில் வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் கம்ப்யூட்டர் எங்கே தான்? ஆமாம். எது? ஆமாம், ஆங்கிலத்தில் தான். என்ன ஆமான்றீங்க? முதல்ல போய் என் மொழியை படிடா, படிச்சு நீ வந்து தேர்னப்புறதான் உனக்கு வேலை மகனே. அது வரைக்கும் இந்த கேட்டை தாண்டி வெளில வரக்கூடாதுன்னு அவன் வச்சிருக்கான். தன்னோட தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுத தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்றத கௌரவமா நினைக்கிற அளவுக்கு ஒரு இழிநிலையை வந்து கொண்டு வந்து ஒரு மூத்த தமிழ் மொழிக்கு கொடுத்தது தவிர இந்த கூட்டம் வேற என்ன பண்ணுச்சு நமக்கு? வணக்கம் ஜகரம் வாசினியர்களே, நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி அதியமான் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது திராவிட கட்சிகள் குறிப்பாக வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து தமிழ் சார்ந்த அடையாளங்கள், தமிழர் சார்ந்த அடையாளங்கள் வந்து நிறைய மறைக்கப்படுகின்றன, இல்லை மாற்றி எழுதப்படுகின்றன அப்படின்னு வந்து அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் இது வந்து திமுக வந்து நிறையா எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்களில். தமிழர்களின் வரலாற்றை வந்து திமுக வந்து மறைக்கிறது, மழுப்புகிறது, எல்லாமே வந்து பெரியார் தான் கொண்டு வந்தாங்க, அண்ணா தான் கொண்டு வந்தாங்க, தமிழர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து திமுக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதே போல் இப்போ வந்து தமிழ்நாடு நாள், அந்த நாள் வந்து நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது மாநிலங்கள்லாம் இப்போ பிரிக்கப்பட்டதோ அந்த நாளில் வந்து தமிழ்நாடு நாள், கர்நாடகாவில் வந்து கனடா பிரிந்த நாள் அப்படி கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டாடுறாங்க. இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நாளை வந்து நவம்பர் 1லேருந்து ஜூலை 18 மாற்றுறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து அரசியல் லாபம் என்ன? சங்கரலிங்கனார் அவர்கள் தான் வந்து உண்ணா நோன்பிருந்து இறந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. ஸோ நிறைய பேர் தமிழ் உணவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளை பிறந்த நாளுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா, பெயர் சுட்டு விழாவுக்கு வந்து கொண்டாடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு நிறுவல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்நாடகா போயிருக்கிறேன். அந்த ஒரு நேரத்தில் மைசூரில் போய் தங்கியிருந்தேன், சும்மா ஒரு சுற்றுலா போயிருந்தேன் 3 நாள். எனக்கு அங்கே ஆச்சரியமாக இருந்தது வந்து அந்த கன்னட கொடி சிகப்பு மஞ்சள் கொடி தவிர எந்த கொடியுமே இல்லை கர்நாடகாவில். அது கர்நாடகாவில் நான் பார்க்க இங்கேருந்து பயணப்பட்டு பெங்களூர்ல எல்லாமே பார்க்குறேன், திருப்பி வரும்போதும் பார்க்குறேன். அந்த குறிப்பிட்ட அந்த மாதத்தில் எந்த கொடியுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்னட தாய் ஒரு படத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தானி நிறுத்துகிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் நான் எனக்கு வந்து இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது, பாஜக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது, அந்த கட்சி கொடியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வியே எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அப்படி ஒரு தமிழகமாக வந்து நமக்கு ஒரு கொடியை உருவாக்கி நாம் இந்த தமிழ்நாட்டை மாற்றணும்னா எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 30 ஆண்டுகள் ஆகும்.
அப்போ 30 ஆண்டுகள் பின்தங்கி தமிழ்நாடு இருக்குது கர்நாடகாவை விட. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அடையாளத்தை அச்சு பதிச்ச மாதிரி பண்ணி வச்சிட்டான். கன்னடம், கன்னடம்னா இந்த கொடி, நாங்கள்லாம் கன்னடர்கள் அப்படின்ற உருவாக்கிட்டான். அதுபோல் தமிழர்கள், தமிழர்களுக்கு தமிழ்நாடு அமைந்த நாள், தமிழருக்கு ஒரு கொடி என்று இங்கே உருவாக்குவதை எந்த ஒரு பிற மொழி ஆட்சியாளர்களும் விரும்ப மாட்டார்கள். திராவிடம் என்பது வந்து முழுக்க வந்து திராவிட கட்சி ஆரம்பித்தவங்க மொத்த பேர் தெலுங்கர்கள். இன்றைக்கி நடத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கவர் ஒரு தெலுங்கர். அதனால் வந்து அவங்க இந்த விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் வந்து ஒரு பொங்கல்னு ஒரு பண்டிகையா, எல்லாரும் தமிழர்கள்லாம் அந்த பொங்கலுக்கு ஒன்று கூடிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, திராவிட பொங்கல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறமா வந்து தமிழில் அதாவது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து சித்திரை ஒன்றா தை ஒன்றா அப்படின்னு குழப்பி விட்டுருவாங்க, சரிங்களா? நம்மளோட வந்துட்டு ஆண்டு பிறப்பு. இதுக்கடுத்து வந்து தமிழர்கள் எங்கே கூடுவாங்க? இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு முருக வழிபாட்டில் இப்போ வந்து இது போச்சு, இது நம்ம சஷ்டி விரதம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விழா அடிப்படையில் ஒன்று கூடிடக்கூடாது. முருகனுக்கு என்ன தெரியும், அவர் கையில் வச்சுருந்தது வேலாயுதம், அவர் அதை கொண்டு போய் என்ன பண்ணார், ஆயுதத்தை கையில் வச்சுருந்தார் இப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் மதமாகவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஒரு பண்டிகை, ஒரு பொது பண்டிகையாக வந்து வந்து இப்போ பொங்கல்னால் என்ன, பொங்கல் வந்து இயற்கை வழிபாடை வந்துட்டு சொல்கிறது, ஒரு மதம்ன்ற அடிப்படையில் கூட அதை எடுத்துக்கிட முடியாது. அப்போ வந்து பொங்கல்ன்ற அடிப்படையில் வந்து ஒரு கிறிஸ்துவ தமிழரோ இஸ்லாமிய தமிழரோ இந்து தமிழரோ இப்படி இருக்கிற சைவ மதம் பின்பற்றவர்கள் இந்துன்னு சொல்லக்கூடாது, சைவ வைணவ மதத்தை சார்ந்தவர்களோ இவங்க வந்து இதில் ஒன்று கூடிடக்கூடாது. அப்போ அந்த ஒன்று கூடுற இடங்களெல்லாம் குண்டு போட்டு அழித்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி செதறி போயிடணும். அந்த மாதிரி செதறு தேங்காய் மாதிரியே இந்த தமிழ் இனத்தை வந்து வச்சிருக்கணும். வச்சிருந்தா அவங்க ஆட்சியில் இருக்க முடியும். அதோட அடிப்படையில் தான் வந்து இந்த திமுக என்ற ஒரு கட்சி வந்து இந்த தமிழ் இனத்தை எப்படி வழி நடத்தணும்ன்ற ஒரு திட்டமிடலோட வந்து நவம்பர் 1 இல்லை ஜூலை 15 18 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பெயர் சூட்டின நாளா, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதாவது வந்து பிறந்த நாள் முக்கியமாக பெயர் சூட்டுற நாள் முக்கியமாக அப்படின்னு. அதுதான் இப்படியெல்லாம் குழப்பி விட்டு அதுக்கு ஒரு 4 பேர் வந்து ஆமாம் அதிமுக செய்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க. இதை செய்கிறதால திமுகவுக்கு என்ன பொலிட்டிக்கல் அரசியல் லாபம்? பிரித்தானியா நாட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு ஒரு துப்பாக்கி முனையில் வச்சுக்கிட்டு இந்தியா ஒட்டு மொத்தம் ஆளலையா? அப்போது ஒரு சிறு கூட்டம் இந்த ஒரு பெரும் கூட்டத்தை வந்து ஆளணும் அப்படின்னா அதுக்கு சில சூழ்ச்சி தந்திர நடவடிக்கைகள் தேவை, சரிங்களா? அப்போ வந்து இந்த மக்கள் வந்து தமிழர்களாக வந்து இனமாக ஒன்று கூடி விடக்கூடாது. இப்போ தமிழ்நாடு அமைந்த நாள் நவம்பர் 1, அந்த நவம்பர் 1 பட்டித்தொட்டி எல்லாம் வந்து தமிழ்நாடு அமைந்த நாள்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. கூட்டம் நடக்கும்போது தமிழ்நாடு அமைந்த நாள்னு வந்துருச்சு, இன்னும் ஏன்டா தெலுங்கர் ஆட்சியில் இருக்கீங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 பொதுக்கூட்டங்கள் நடக்குன்னா 4000 பொதுக்கூட்டங்களில் இந்த கேள்வி வந்துடும், சரிங்களா? சரி, தமிழ்நாடு அமைஞ்சும் வந்துட்டு இன்னும் ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடும் மக்களுக்கு. தமிழ்நாடு அமையும் போது வந்து என்ன நடந்துச்சுன்னு அந்த வரலாற்றை தேடுவாங்க. வரலாற்றை தேடும் போது வந்துட்டு நம்ம குடகு பகுதி நம்மளோட இணைய இருந்துச்சு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பெங்காலூர் எல்லாம் தமிழர் பகுதி, சித்தூர் திருப்பதி பழமனேரி எல்லாமே தமிழர் பகுதி போயிடுச்சு. அங்கே வந்துட்டு தேவிகுளம் பீரிமேடு இந்த பக்கம் கேரளா பக்கம் இருந்த பகுதிகள் எல்லாமே நம்ம போயிடுச்சு. எல்லாத்தையும் பேசும்போது தமிழ் இன ஒற்றுமை வரும். தமிழர்கள் இழந்த வழி வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது நம்மளை ஏமாத்தினது யாரு? இந்த மொழி வரி மாநில பிரச்சனை எப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பகுதி கிடைச்சா போதும் ஈவரா சொன்னாராம். ஒரு மயிலாப்பூர் அளவில் வந்து ஒரு பகுதி, அதில் வந்து பிராமணர்கள் இல்லாத அப்படி கிடைச்ச போதும் அதை கூட நான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கிடுவேன். இதெல்லாம் அங்கே பேசப்படும்.
சரிங்களா. அப்புறம் வந்து மலையாளிகள்லாம் சொல்லிட்டாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க தான் தமிழர்கள், நில உரிமையாளர்கள்லாம் மலையாளிகள் அப்படின்னு வந்துட்டு அவர் பணிக்கர் வந்து என்கிட்ட திருச்சியில் சொல்லிட்டாரு. அதனால் வந்துட்டு அந்த மாநில அந்த எல்லை பகுதிகள்லாம் கேரளாவுக்குள்ளே போகட்டும் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து தெருவுக்கு வந்து அம்பலத்தில் ஏறும். அதாவது வந்து தெருவில் வந்துட்டு பேசு பொருளாக மாறி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். அப்போ அந்த விழிப்புணர்வு கிடைக்கும் போது வந்து அப்படி ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டா யாரோடதுக்கு ஆபத்து? இவர்களோட இன்னைக்கு வந்து கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்ப நிதினு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த நம்ம பரம்பரை பரம்பரையாக வந்து அவன் வெள்ளக்கார 300 வருஷம் ஆண்டான் இல்லையா, ஏமாத்திக்கிட்டு அது மாதிரி நம்ம ஆள முடியாது அப்படின்றது தான். இவர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஆபத்து. ஸோ அதனால்தான் வந்து மாற்றி வைக்கிறாங்க. தெரியும். சரிங்க சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதாவது ஆங்கிலம் தான் வந்து இந்த தமிழ்கிட்ட அதிகமாக கலக்குது, ஸோ அதனால தான் அந்த கலப்படம் ஏற்படுது, அது வந்து மொழியே சிதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வரலாற்றை, அங்கேருந்து வந்து சமஸ்கிருதமும் உருதும் சேர்ந்தது தான் ஹிந்தி. ஸோ அதுதான் படிப்படியாக வந்து அது வந்து சமஸ்கிருதத்தோட 1000 வருடத்துக்கு முன்னாட கலந்ததால் கன்னடமாக மாறிச்சு, 800 வருடத்துக்கு முன்னாடி தெலுங்கா மாறிச்சு, ஒரு 500-600 வருடத்துக்கு முன்னாடி கலந்து வந்து மலையாளமாக மாறிச்சு. அதே போல் ஆங்கிலமும் இருக்குது தமிழ்நாட்டிலன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆங்கிலத்தால் வந்து தமிழுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து சமஸ்கிருதம் ஒரு மொழியில் கலக்குதுன்னா அது ஒரு புது மொழியாக உருவாகுது. தமிழில் வந்து இனிமேல் வந்து சில சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் இருக்குது, ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது சமஸ்கிருதம் ஹிந்தி தான் வந்து ஒரு மொழிக்கு வந்து அழிக்குது ஒரு மொழியை, அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆங்கிலம் எந்த அளவுக்கு அதில் தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க? ஆங்கிலம் வந்து இந்த தமிழ் இவர்கள் வந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு போராட்டம் அது. நான் சொல்லுவேன், நான் இந்தியை எதிர்த்தம்னா இங்கே தமிழை வாழ வச்சுருக்கணும், சரியா? இந்தி வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பதாகையெல்லாம் அடித்து சுற்றுனாங்கல்ல, இவர்களால் வந்துட்டு ஆங்கிலம் வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து எல்லோரும் தூக்கு போட்டு செத்து போயிடுவானா? எல்லாரையும் வந்து வாழ வைக்க முடியும், ஆங்கிலம் இல்லாமல் இந்த மக்களை வாழ வைக்க முடியும். இல்லை சார், இப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. உங்கூர்லேருந்தே இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா இப்போ சவுத்துலேருந்து நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்க, திருச்சி அதே போல் வடதமிழ் நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை செய்கிறாங்க, ஐடி துறையை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வேலை வாய்ப்பை தரது வந்து ஆங்கிலம் தான். இல்லை, நான் சொல்கிறேன், நான் தமிழர்கள் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, சரிங்களா? அந்த தமிழர்கள் கையிலே ஆட்சி கிடச்சிருந்துச்சுன்னா இவங்க தமிழை வாழ வச்சுருப்பாங்க. ஆனால் இவர்கள் வந்து இந்த திராவிட கும்மல் வந்து இதை கையில் எடுத்து தமிழை வந்து நாசப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் இது ஒரு ஆங்கில நாடு அளவுக்கு, இது தமிழ்நாடே கிடையாது, இதை வந்து ஒரு ஆங்கில நாடாக அவங்க மாற்றிட்டாங்க. அன்னைக்கு வந்து இந்த இவர்கள் இல்லாமல் நம்ம தமிழர்கள் வந்து முன்னெடுத்து அவர்களே அரசியலில் வந்து கோல வச்சிருந்தா இந்த திருட்டு வேலை நடந்திருக்காது. இப்போ தமிழ்நாட்டு தமிழ் மட்டும் தான் இருக்கணும், மற்ற மொழிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி கிடையாது. எல்லா மொழியும் இருக்கணும்ல சார், அதுக்கெல்லாம் இருங்க இருங்க இருங்க, தொடர் மொழி எதுக்கு இருக்கணும் நான் கேட்குறேன். நானே வந்து ஒரு பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தரோட பேசணும், ஒரு நிமிஷம் பேசுவேன். இல்லை இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க, இங்கே ஒவ்வொன்றா ஒரு பதில் சொல்லுவோம். கூடவே 10 கேள்வி கேட்டிங்கன்னா 10க்குமே நான் திருப்பி திருப்பி சொல்லணும். இப்போ முதல்ல வந்து நாங்கள் எதுக்கு வந்து ஆங்கிலத்தை எதிர்க்கிறோம், அதுதான் இங்கே முதன்மையானது, சரிங்களா? அதை ஒட்டி தான் மீதி எல்லாமே வரும். ஆங்கிலத்தை மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? நேரடியான அடிப்படையை சொல்கிறேன் நான். 900,000 பேர் படிச்சுட்டு வெளில வர்றான், 900,000 பேர் 10வது எழுதியிருக்கிறான், அந்த 900,000 பேருமே கல்லூரி முடித்து வெளியே வரான்னு வச்சுப்போம். இப்போ 900,000 பேருக்கு வேலை வேணும், 900,000 பேரில் வந்து 800,000 பேருக்கு பிரிட்டனில் வேலை கிடைக்குதா? இல்லை அமெரிக்கா, ரெண்டு அமெரிக்காவும் பிரிட்டனுக்கு தான் தாய்மொழி வந்து ஆங்கிலம். ரெண்டு பேரும் வந்து இங்கே படித்தவன் 900-800,000 பேர் அங்கே போயிடுறானா வேலைக்கு? இல்லை அவங்களுக்கு வந்து இங்கே வேலை கிடைக்குது, இங்கே வேலை கிடைக்கிற இங்கே தமிழ்நாட்டில் நீ வேலை செய்ய போகிற நீ 800,000 பேர் வந்து 8.25 லட்சம் பேர் இங்கே தான் இப்போ ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறான். அவன் எங்கேயும் போகிறது கிடையாது, வெறும் 25,000 பேர் தான் வெளியே போகிறான். அவனுக்கு எதுக்கு இங்கேயே இருக்கிறான்? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க, ஆங்கிலத்தில் பேட்டி எடுக்கிறீங்க, நான் போய் மளிகை கடையில் போய் சாமான் வாங்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க, மளிகை கடையில் சாமான் வாங்குறேன்,
டாக்டர்கிட்ட போய் எனக்கு காய்ச்சல்னு சொல்கிறேன் நான், என்ன எனக்கு பிரச்சனை, நீதிமன்றத்துக்கு போகிறேன் தமிழில், எல்லா இடத்துலையும் நான் வந்து தமிழ்லே பேசி வர முடியும், சரிங்களா. வேறு வந்து உங்களுக்கு வந்து மென்பொருள், என்ன மென்பொருள் வந்து கையாளுறதுல வந்துட்டு எனக்கு ஆங்கிலம் தேவை, மருத்துவம் சார்ந்து எனக்கு ஆங்கிலம் தேவை, இது ரெண்டும் வந்து தமிழ், ஆங்கிலம் இல்லாமல் நான் இது எதுவுமே செய்ய முடியாது, மென்பொருளை அங்கே ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நான் அதை தடுக்கலை. ஆங்கிலம் வந்து அறிவு மொழி கிடையாது, நீங்கள் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு இணைப்பு மொழி. அந்த இணைப்பு மொழி 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமலா இருந்துச்சு? இருந்துச்சு, ஒரு பாடமாக மட்டும்தானே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சோராக்கி சாப்பிடும்போது ஊறுகாய் வந்து தேவைன்னா எடுத்துக்கிறோம், ஊறுகாயவே சாப்பாடை சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறாங்க எல்லாம். இப்போ யாருமே வந்து வீட்டில் ஆங்கிலம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் ஆங்கிலம் பேசுறது இல்லை. இப்போ உங்கள் வீட்லேயே இருக்காங்க, உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கும், எல்லாம் வந்து ஆங்கிலம் பேசுறது வேறங்க, பேசுறதுன்றது வேற. அதாவது இல்லை இல்லை, நீங்கள் பேட்டி எடுக்கிற தமிழில் தான் எடுக்கிறீங்க. நடைமுறையில் போய் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் வந்து முழுக்க வந்து அரசு பள்ளியிலே 25% ஆங்கிலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் படிச்சிடுறேன், நீ படி தப்பு இல்லை. ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு ஒன்று தொடர்பு இருக்கணும், ஆங்கிலத்தில் படிச்சுட்டே இல்லை. நீ மொத்த பேரும் வந்து ஒன்று, நீ முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலம், இந்த நாடே வந்துட்டு இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ எல்லாமே எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை உனக்கு இங்கே இருக்கா? உனக்கு இங்கே திணிக்கப்படுது, ஆங்கிலம் வந்து உனக்கு வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் மொத்த பேரும் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் பேர் வந்து லண்டனில் போய் செட்டில் ஆகிறான், லண்டனில் போய் வேலைக்கு போகிறான் அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல. மொத்த பேர் இங்கே இருக்கிறான், 95 விழுக்காடு இங்கே படிச்சுட்டு இங்கே தான் இருக்கிறான், எங்கேயும் போக மாட்டேங்கிறான். அப்போ அந்த 25 பேருக்காக மொத்த பாடசாலைகள் அத்தனை ஆங்கிலத்தில் நடத்தணுமா? தாய்மொழியில் படித்தவனுக்கு தான் வந்து நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் வரும். பல நாடுகள், முன்னேறிய நாடுகள் மொத்தமும் சைனாலேருந்து ரஷ்யாவிலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாமே வந்து தாய்மொழியில் படித்ததுனால புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். இங்கே வந்து எதுவுமே இல்லை, ஒரு மனப்பாட கல்வி மாதிரி படிச்சுட்டு இவன் போய் என்ன பண்ண போகிறான்? சரி, நீங்கள் மனப்பாடம்னு சொல்கிறீங்க சார். இப்போ எனக்கு வேலைன்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு போய் எனக்கு ஒரு வருஷம் இங்கிலீஷ் பேச தெரியணும், அப்போ தான் வேலை கொடுப்பான். அதுக்காக நான் இங்கிலீஷ் படிக்கணும் இல்லை, எனக்கு என்ன தான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா வீட்லேயும் இங்கிலீஷ் வந்துச்சு, அதனால் வந்து தமிழ் வந்து அழிஞ்சு. சரி சரி, நான் வந்து ஒரு கம்பெனி, நாங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறோம், சரிங்களா. அவங்க 35 பேர் வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு வந்து ஆங்கிலம் தேவையே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு தையல் நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு இது வந்து ஆங்கிலம் இல்லாமல் அந்த நிறுவனத்தை எங்களால் நடத்த முடியும், நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தையல் கூடம்ன்றதுனால வந்து அதுக்கு வந்து கட்டிங் மாஸ்டர், ஒரு நிமிஷம் இருக்க சொல்கிறேன், கட்டிங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் வெட்டுத்திறனர் பேர் வச்சிட்டோம், சரிங்களா. வெற்றவர், வெட்டுத்திறனர், அது வெற்றவன்னு சொன்னாலும் வெற்றவரோ கற்றவரோ, சரிங்களா. அப்புறமா வந்து தையல் கலைஞர், சரிங்களா. அப்புறமா வந்து டிசைனர், அதுக்கு வந்து வடிவமைப்பாளர், சரிங்களா. இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம தமிழ் மொழியோட சிறப்பே வந்து தனித்து இயங்க முடியும், எந்த துணையும் இல்லாமல், சமஸ்கிருத துணை இல்லாமல், எந்த துணையும் இல்லாமல் இயங்க முடியும். அப்போ அதை ஏன் வந்து குழி தோண்டி புதைக்கிறீங்க? இப்போ நான் 30 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறேன், அது மாதிரி வந்துட்டு ஏன் கேரளாவில் நடக்குதுங்க? கேரளாவில் மலையாளம் தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு மனு கூட எழுத முடியாது அரசு அலுவலகங்களில். நம்ம அங்கே இருக்கிற நம்ம தமிழ் ஆட்கள் மலையாளத்துக்காரர் கூட கூப்பிட்டு போய் தான் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஏன் இங்கே செய்ய முடியாதா? அங்கே வந்து ஆங்கிலம் தெரிய தேவையில்ல. எது சரி, நீங்கள் வந்து உங்களோட இதிலே கேட்குறேன், வீட்டில் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறீங்கன்னு என்கிட்ட சொல்கிறீங்க, தாலுக்கா ஆஃபீஸில், தாலுக்கா அலுவலகத்தில் போய் தமிழில் தான் பேசுகிறேன்றீங்க. நீதிமன்றத்துக்கு போனால், போய் காவல்துறையில் போய் சண்டை போட்டால், இல்லை போராட்டம் பண்ணால், என்ன எல்லாமே தமிழ் தான். அப்புறம் எதுக்கு வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க? எல்லாமே வந்து கேட்குறேன், எல்லாமே இயங்குறது, இயங்குதல் மொத்தமும் வந்து தமிழில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தேவையில்லாத வந்து மொழிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வாங்க வாங்கன்னு போய் எல்லாமே ஆங்கிலத்தில் எதுக்கு படிக்கணும்? அதை வந்து ஒரு மொழியாக மட்டும் வந்து நீங்கள் படிங்க, ஆனால் வந்து எல்லாமே ஆங்கிலம். ஒரு பாட்டு வந்து வரி ஓடும்,
ஒரு 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 பாட்டு வந்துட்டு ஆறாரோ ஆறோன்னா கீழே வரி வந்துட்டு ஏ ஆர் ஆ ஏ போட்டு ரோவுக்கு வந்து ஓ போட்டு இந்த வரியில் ஓடுது. ஏன்டா அதை கேட்குறவனும் வந்து தமிழன், இந்த காது வந்து தமிழ் காது கேட்குது, பார்க்குற கண்ணும் வந்து தமிழ் கண்ணு பார்க்குது. உனக்கு எதுக்கு ஆங்கில வரி? இல்லை இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஏன்னா இப்போ வலைதளம் வந்து எல்லோருக்குமானதாக ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நான் பார்க்குறேன் எனக்கு தமிழ் தெரியும், ஒருத்தவங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தை புரியாது, ஸோ அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. சரியா, வெளி வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து உங்கள் வரியை வந்து புரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கணும். இல்லை வெளி மாநில பாடல்களுக்கும் அப்படி அந்த மாதிரி வரி வந்து ஆங்கிலத்தில் தான் வரும். சரி சரி, வெளி மாநில இப்போ இப்போ இங்கே எத்தனை பேர் வந்து ஹிந்தி பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்கிறான்? அதாவது ஏங்க தமிழுக்கு அடுத்து வந்து நிறைய இந்திய மக்கள் நம்ம தமிழர்களே விரும்பி கேட்டது வந்து ஹிந்தி பாட்டை தான். ஹிந்தி பாட்டு இங்கே எத்தனை வந்து தொலைக்காட்சிகளில் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு எழுத்து வடிவம் ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை? ஒரு ஒரு என்ன கூட வந்து ஒரே ஒரு வீட்டில் காட்டிருங்க பார்ப்போம். இங்கே வந்து திணிக்கப்படுகிறதே, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஆங்கில திணிப்பு. ஹிந்தி தான் சார் திணிக்கப்படுகிறது. இப்போ வந்து எனக்கு விருப்பம் தான் ஆங்கிலத்தை வந்து நானே படிச்சுக்கிறேன், வேணும்னா படிப்பேன் வேணும்னா விட்டுட்டு போயிடுவேன். உங்களா சரி, இந்தியை வந்து வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டு எங்கே திணிக்கப்படுது? திணிக்கப்படுது சார். ஹிந்தி திணிப்பு முதல்ல வந்து கொண்டு வந்தாங்க, நம்ம வந்து அதை அடிச்சு தொட்டி விட்டோம், திரும்பவும் கொண்டு வராங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்கல்ல. இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஹிந்தியை இங்கே திணிக்க முடியாது. ஆனால் ஹிந்தியை வந்து திணிக்க முடியாது, ஹிந்தி எனக்கு தேவையில்லைன்ற ஒரு மனநிலை இங்கே இருக்குது. ஆனால் ஆங்கிலம் தமிழே தேவையில்லை என்ற மனநிலையில இங்க வளர்த்து விட்டானுங்க. எனக்கு தமிழ் ஒருத்தன் வந்து வெளியில வந்து ஒரு பட்டப்படிப்பு படிச்ச ஒரு தமிழர், அவர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்றத கௌரவமா நினைக்கிறாராம். அதாவது தன்னோட தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சம் தான் எழுத தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்கிறத கௌரவமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு இழிநிலையை வந்து கொண்டு வந்து ஒரு மூத்த தமிழ் மொழிக்கு கொடுத்தத தவிர இந்த கூட்டம் வேற என்ன பண்ணுச்சு நமக்கு? நீங்கள் நான் வந்து ஹிந்திக்கு வந்தீங்க பாருங்கள், ஹிந்தி தெரிஞ்சுக்கிடணும், கற்றுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா மொழியும் கற்றுக்கிடுங்க சரிங்களா. உங்களுக்கு தேவை இருக்க, இப்போ எனக்கு வந்து நான் மலையாள கேரளாவுக்கு நான் அடிக்கடி போய் வந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் மலையாளத்தை கற்றுக்கலாம், தப்பே இல்லை. நான் வந்துட்டு லண்டனுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா நான் ஆங்கிலத்தை கற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லண்டனுக்கு நான் சாகிற வரைக்கும் போக மாட்டேன், ஆனால் நான் இந்திலேயே நான் இங்கிலீஷ் படிக்காமல் வந்து இங்கிலீஷ் படிக்கலாம் நான் முட்டாளன்னு நானே என்ன நினச்சிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு அறிவியல் இதை வந்து ஒரு உளவியலை உருவாக்கி வச்சுருக்கானுங்கல்ல. சரி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் தான் வந்து ஆங்கிலம் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போனால் தான் ஆங்கிலம் பயன். வெளிநாட்டுக்கு போனால் தான்றது இல்லை, அதை வந்து ஒரு மொழி இல்லை. நான் வந்து உனக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா அதை ஒரு மொழியாக மட்டும் வச்சுட்டு பத்து மொழியில் சார் நான் வந்து ஸ்கூல் காலேஜில் தான் கற்றுக்க முடியும். நான் வந்து ஒரு 30-40 வயசு ஆகி நான் ஆங்கிலத்தை எங்கே போய் படிப்பேன், யார் எனக்கு கற்றுக் கொடுப்பான்னு ஒரு கேள்வி வருது. அது இல்லாமல் நான் ஸ்கூல் படிக்கும் போதே படித்தேன்னா தான் எனக்கு வேலை. சரி, நான் நீங்கள் வந்து இப்போ ஊடகத்தில் இருக்கிறீங்க, ஊடகம் சார்ந்து படிப்பு படிச்சுட்டு இங்கே வந்துட்டீங்க இல்லை, அது அதுக்கான அனுபவத்தை பெற்று இங்கே வந்துட்டீங்க, நேரடி தொடர்பு இருக்குது படித்ததுக்கும் இதுக்கும் சரிங்களா. ஆங்கிலத்தை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த தொடர்பு இருக்குது? நீங்கள் அதியமான் கூட ஆங்கிலத்தில் பேட்டி எடுக்கிறீங்களா? இல்லையே சார். ஆனால் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுல அந்த கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே ஏன்னா அதை கண்டுபிடிச்ச ஒரு இங்கிலீஷ்காரர் தான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து மொத்தம் 45-50 மொழிக்கும் எதை வேணால் போட்டு பார்த்துக்கடான்னு அனுப்பிச்சி விட்டானே. ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி 145-140 மேற்பட்ட மொழிகளில் நீங்கள் வந்து அதை மாற்றி பார்த்துக்கலாம். சரிங்க சார், இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு வேலை வருது சார், ஒரு கம்பெனியில் வந்து வேலை கொடுக்குறான், ஐடி கம்பெனியில். எல்லா கம்பெனியும் வந்து தொழில் அது தமிழ்நாட்டு இல்லை இல்லை தமிழ்நாட்டிலையா ஃபாரின் வெளிநாட்டிலையா? தமிழ்நாட்டிலேயே வச்சிங்களா, தமிழ்நாட்டில் நான் தொழில் ரீதியாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். ஒரு கார் கம்பெனிக்கு போனால் எனக்கு வந்து ஆங்கிலம் தேவையில்லை. கார் கம்பெனிக்கு போனால் ஆங்கிலம் தேவை எதுக்கு? தேவையில்லைன்னு சொல்கிறேன், ஏன்னா தொழில் ரீதியான வேலை அது. பெருசாக பெரும்பாலும் ஆங்கிலம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தையில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஸோ அங்கேயும் வந்து ஆங்கிலம் தேவையில்லை. இப்போ தொழில் ரீதியாக வேலை செய்கிறேன்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆங்கிலம் தேவையில்லை. ஆனால் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் எந்தெந்த இடத்துல ஆங்கிலம் தேவைன்னு சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, நேராக வந்துட்டீங்க இப்போ தான் வாங்க. கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்கள் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் வந்து தமிழர்கள் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு அங்கே போனால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். நான் சைனாவில் வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் கம்ப்யூட்டர் எங்கே தான்? ஆமாம். எது? ஆமாம், ஆங்கிலம் தான். என்ன ஆமான்றீங்க சார்? நம்ம ஊர்லேயுமே தமிழ். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், சைனாவில் வந்துட்டு
அந்த கணனி மொத்தம் இயங்குறது வந்து ஆங்கிலத்தில் இயங்குதா இல்லை மாண்ட்ரியன் மொழி அங்கே உள்ள மொழியில் இயங்குதா, அது மாதிரி வந்து ஜப்பானில் வந்துட்டு கணனி இயங்குறது வந்து ஆங்கிலத்தில் தான் இயங்குதா, ரஷ்யாவில் எதில் இயங்குது, அப்போ அங்கெல்லாம் இயங்கும் போது வந்துட்டு இங்கே தமிழில் இயங்காதா, ஒன்றுமே தெரியலாம் வாங்க, எங்களோட மென்பொருளில் முழுக்க நாங்கள் தமிழாக்கி வச்சுருக்குறோம். ஒரு சின்ன டூல் அது, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மென்பொருள் இருக்குது எங்கள் கடைக்கு சரிங்களா, அதில் வந்து வலது பக்கத்தில் வந்து நான் எந்த மொழியில் நான் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து தேர்வு பண்ணணும். 100 மேற்பட்ட மொழிகளில் வந்து நான் ஒரு மலையாளியாக இருந்தால் மலையாளத்தை தேர்வு பண்ணிவிட்டு நான் மொத்த கணனியும் இயக்க முடியும், இருக்கா இல்லையா? இருக்குது. பிறகு எனக்கு எந்த இடத்துல வந்து இது இந்த ஆங்கிலம் இல்லைன்னா என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரே ஒரு இடத்த சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள நான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கே போகிறேன், ஒரு கேரளாவுக்கே போகிறேன், நான் எந்த மொழியில் பேசுறதுங்க? மலையாளம் தெரியாது. உங்களுக்கு மலையாளம் தெரியாது, அப்போ வந்து மலையாளம் தெரியாது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆங்கிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் பேச நான் கர்நாடகாவே போகிறேன். நீங்கள் கர்நாடகாவே போகிறீங்க இல்லை வந்து ஒரு இணைப்பு மொழின்றது ஒன்று தேவை சரியா? இப்போ நான் கேட்குறேன், நான் உங்களை வந்து ஆங்கிலம் படிக்க வேணான்னு நான் சொன்னேன். நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வந்து வாழ்கிறது முழுக்க இங்கே வாழ்கிறீங்க, இங்கே வேலை செய்கிறது முழுக்க வேலை செய்கிற இடத்துல வந்து தேவையில்லைன்ற அளவுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். நான் இப்போ எங்கே இங்கே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறீங்க. நான் கேட்குறேன், நான் அந்த இடத்துக்கு தான் வந்து நீங்கள் 10 மொழியை கூட படிச்சுக்குங்க, ஆங்கிலத்தையும் நீங்கள் படிங்க, ஆனால் வந்துட்டு அந்த ஆங்கிலம் என்ன, நீ இப்போ ஒரு ஒரு ஊர் ஒரு மைசூரில் போய் இறங்கிட்டோம், மைசூர்லேருந்து ஒரு இடத்துக்கு போனோம், நான் போகும்போது வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குது, டிஸ்பிளே வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்கணும். அப்போ அந்த அளவில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆங்கிலத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்குங்க, கற்று வச்சுக்குங்க, தப்பு இல்லை. அதை தானே 30 முன்னாடி பண்ணியிருந்தாங்க, அதை தான் எப்பயும் பண்ணுறோம். அதை பண்ணலையே, அன்னைக்கு வந்து தமிழ் வழியில் படிச்சுக்கிட்டு ஒரு பாடமாக படித்தாங்க, இன்னைக்கு மொத்தத்துமே உல்ட்டா பண்ணி நான் தமிழ் தெரிஞ்சு தமிழ் தமிழில் நீ பள்ளிக்கூடத்தில் பேசினாலே உனக்கு தண்டனைடா அப்படின்ற நிலைமைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. தமிழில் பேசுனா நீ தண்டனை உனக்கு, அங்கே வந்து நீ வந்து அதுக்கு ஒரு அபத தண்டம் கட்டணும். இப்போ இது வந்து தமிழ்நாட்டிலே நடக்கும்போது வந்து இது எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அதைத்தான் ஆதரித்து அரசும் இருக்கும்போது நீங்கள் அதை எதிர்க்கப்பட வேண்டியது இல்லையா? ஒரு கடைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு வணிக பெயர் பலகைகள் பாருங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. ஒரு ஒரு இந்திக்காரன் ஒருத்தன் வந்து பீகார்காரனோ யாரோ ஒருத்தர் இங்கே வந்துட்டு அரசு அலுவலகங்கள் வேலைவாய்ப்பு அரசு அலுவலகங்களில் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளில் எல்லாம் நமக்கு போட்டியாக வந்து யார் வந்திருக்கிறாங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அது மென்பொருள் துறையாகட்டும் வங்கித்துறையாகட்டும் எல்லாத்துலேயும். அவன் இங்கே உள்ளே வர்றதுக்கான நுழைவு சீட்டு எது, ஆங்கிலம். இங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் அயல்நாட்டு கம்பெனிகள், அவன் வந்து தமிழில் எப்படி கம்பெனி நடத்துவான் நீங்களே சொல்லுங்க. இங்கே இருக்கிற கம்பெனிகள் அயல்நாட்டு கம்பெனிகள், அந்த அந்த கம்பெனிகள் யாருக்காக வேலை பார்க்குறாங்க? அவங்க வந்து சார் அது வந்து பெரிய ப்ராசஸ், அது வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். இல்லைங்க, இங்கே வந்து ஒரு பிபிஓன்னு சொல்லப்படுறதே கூட வந்து அங்கே இருக்கும், அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்காக இங்கே உட்காந்து வந்து மூணு ஒரு அதாவது என்ன சொல்கிறது மாறி மாறி வந்து 20 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், நான் அந்த மாதிரி உள்ளவங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த கணனி படிப்பு கணனி சார்ந்த படிப்பு அறிவுனால அந்த வேலை கிடைக்குதா, ஆங்கிலத்தினால மட்டும் வேலை கிடைக்குதா? கணினி சார்ந்த படிப்பால் தான் கிடைக்குது, அந்த கணினி சார்ந்த படிப்பே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அது கணினி சார்ந்த படிப்பவே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், கணினி சார்ந்த படிப்பவே வந்து இப்போ இந்த 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 கருவி இருக்குது, இந்த கருவி எப்படி இயங்கும், இருட்டில் வந்து இருட்டில் இதை வச்சு இது இருட்டில் ஒரு படம் எடுக்கணும்னா இது என்ன பண்ணணும், என்ன இப்படி வந்து அது அதை பற்றி உள்ள ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை இயக்க முடியும் சரிங்களா? இது வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயம், நீங்கள் அந்த தொழில்நுட்ப அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு தகுதி, இந்த தொழில்நுட்ப அறிவை வந்து தமிழில் கொண்டு வர முடியும் சரியா? சரி, நான் தமிழ்லயே படிக்கணும். இருங்க, தமிழ்லயே வந்து இந்த கணனி பாடத்தை படிச்சிட முடியும் சரிங்களா? இப்போ கூட வந்துட்டு அந்த சிவநாடாரோட இதில் தமிழ்லே இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா, படிச்சிட முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிபிஓன்ற ஒரு இதில் வந்து நீங்கள் வேலை பார்க்கணும், வேலை பார்க்கும்போது ஒன்று கணனி அறிவை நீங்கள் வாங்கியாச்சு, உங்களுக்கு பேச்சு அறிவு மட்டும்தான் தேவை, பேசுறது எழுத்தறிவு
அது ஆங்கிலம். அதுக்கு வந்து அந்த பழசு மாதிரி வந்துட்டு ஒரு மொழி ஒரு மொழியோட அறிவு மட்டும் இருந்தால் பத்தலையா? போதுமா வேணாமா? நான் சொல்கிறது நம்ம வந்து கட்டட கலை எல்லாத்தையும் நம்ம பிஇ படிக்கிறாங்க தமிழ் வழியில். சார் நான் நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் சார். இப்போ வந்து நான் தமிழ் வழியிலே ஒரு தொடர்பு மொழி தானங்க அது. ஆமாம், ஒரு தொடர்பு. அந்த தொடர்புக்கு மட்டும் அளவில் நீ அதை படிச்சுக்கோ. ஏன் வந்து மொத்த சாப்பாடுமே இதை தான் சாப்பிடணுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறேன்? அந்த தொழில்நுட்பம் அந்த சாஃப்ட்வேர் நான் எல்லாத்தையும் தமிழ்லேயே படிச்சிடறேன் சார். தமிழ்லேயே படிச்சுட்டு தொடர்பு மொழிக்காக நான் தமிழ் இது ஆங்கிலத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கே வந்து திடீர்னு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வருது வெளிநாடு போகிறதுக்கு. நான் வெளிநாடு போய் என்ன பண்ணுவோம், எந்த லாங்குவேஜில் பேசுவோம், அது அந்த அதெல்லாம் நான் முதல்ல வந்து வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் உங்களுக்கு ஆங்கிலம் இருக்குதா? ஜப்பானில் போகணுன்னா வந்து ஜாப்பனீஸ் மொழியை வந்து படித்து தேறி அங்கே போய் ஒன்றுமே படிக்காமல் போயிட்டா முதல்ல போய் என் மொழியை படிடா. படித்து நீ வந்து தேர்ன பிறகு தான் உனக்கு வேலை மகனே. அது வரைக்கும் இந்த கேட்டை தாண்டி வெளில வரக்கூடாதுன்னு அவன் வச்சுருக்கிறான் சரிங்களா? அது மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா இருக்குது ஃப்ரெஞ்சு படிக்கணும். இப்படி வந்து முதல்ல வந்து இந்த ஆங்கிலம் தான் உலகத்தையே ஆளுதுன்னு நினைக்கிறதே தவறு. ஆங்கிலம் வந்து எங்கெங்கே இருக்குன்னா பிரிட்டன், பிரிட்டனோட பிள்ளைங்கள்லாம் குடியிருந்த குடியிருக்கிற நாடு அமெரிக்கா சரிங்களா, ஆஸ்திரேலியா, இந்த மூணு நாடுகள்லாம் கனடா சரிங்களா. இந்த இதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வந்து பிரிட்டன் எங்கெல்லாம் ஆட்சி நடத்தினானோ அடிமைகள் நாடாக இருந்துச்சு இல்லையா, இந்தியா, இந்த ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகளில் எல்லாம் இது கோலச்சுது. ஏன்னா அவன் விட்டுட்டு போயிட்டான் அந்த மொழியை. அது வந்து அங்கே இருக்கிற தேசிய இன மொழியை அழிச்சிட்டு இன்னமும் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதை தவிர வந்து மீதி நாடுகளில் எல்லாம் அங்கே போனால் அரபி வேணும், கல்வ அந்த வட இந்த இது குவைத் இந்த பக்கம் போனால் அங்கே போனால் ரஷ்யன் மொழி வேணும். உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் சைனா மொழி வேணும். குட்டி நாடான ஜப்பானில் கூட வந்துட்டு ஜாப்பனீஸ் மொழி வேணும். இப்படி தான் வந்து உலகம் இருக்குது. என்ன இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் போனால் மட்டும் நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்க, அது மாதிரி வந்துட்டு உங்கள் ஆங்கிலத்தையும் வந்து தேவைப்பட்டால் மட்டும் படிச்சுக்கோ, இல்லை தேவைப்படாட்டாலும் படித்து வச்சுக்கோ. இப்போ வீட்டில் வந்து ஒரு தக்காளி வாங்கி வைக்கிறோம், தேவைப்பட்டால் தக்காளியில் வைக்கிறோம், இல்லைன்னா அந்த தக்காளி அங்கேயே இருக்க போகுது. அது மாதிரி பண்ணுங்கன்றேன். ஆனால் தினமும் நாங்கள் வந்து சிகப்பாக இருக்குது, கலராக இருக்குது, நாங்கள் அதை தான் சாப்பிடுவோம் அப்படின்னா என்னது இது? எந்த வகையில் வந்து ஏற்றுக்கிட முடியும்? அதனால் நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு வந்து இது இன்றைக்கி வந்து இந்த ஏமாத்து வேலை அது சரிங்களா. இந்தியை வந்து நம்ம திணிச்சாங்கன்னா நம்ம எதிர்க்கணும். ஆனால் இந்த ஒட்டுமொத்தம் தமிழர்களவே வந்துட்டு ஒரு ஆங்கிலேயர்களாக மாற்றி வைக்கப்பட்டுச்சு இல்லையா, இதை எதிர்க்கலைன்னா வந்து என் மொழி சுத்தமாக தமிழ் மொழியை அழிச்சிருவாங்க. அதுக்காண்டி வந்து ஆங்கில எதிர்ப்பு நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதுக்காக போராடவும் போகிறோம். சரிங்க சார், இது வரைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.